வணக்கம் நண்பா, நம்ம சேனல்ல இன்னைக்கு பார்க்கக்கூடிய டாபிக் என்னன்னா எம்ஆர்எஃப் டயரோட டீலர்ஷிப் பிசினஸ் பத்தி தான் இன்னைக்கான வீடியோ நம்ம பார்க்கறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சைடில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துறீங்க அப்படின்னா போற ஒரு டேஸும் நோட்டிஃபிகேஷன் வரும். எம்ஆர்எஃப் டயருக்கு எப்படி அப்ளை பண்றது, இதுக்கு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் ஆகும், எவ்வளோ ப்ராஃபிட் வரும், என்னென்ன லைசன்ஸ்லாம் எடுக்கணும் அப்படின்றத பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, அப்போ தான் இதை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். இன்னும் நம்ம சேனல்ல எந்த மாதிரி வீடியோஸ்லாம் போடணும் நீங்க எதனா நினைச்சீங்க அப்படின்னா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் எம்ஆர்எஃப் டயர் பத்தி சின்னதாக ஒரு இன்ட்ரோ பார்த்துட்டு அப்புறம் வீடியோக்குள்ள போயிடலாம். எம்ஆர்எஃப் டயர் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா 1946 வந்து கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் எம்ஆர்எஃப்னா என்னென்னு பார்ப்போம். எம்ஆர்எஃப்னா வந்து பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் லூபர் ஃபேக்டரின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஆர்எஃப். இந்த எம்ஆர்எஃப் தான் இருக்கிறதுலேயே இந்தியாவிலே அதிகமாக மேனுஃபேக்சரிங் பண்ணுற கம்பெனி, அதிகமாக சேல்ஸ் ஆகிற டயர் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா எம்ஆர்எஃப் தான். எம்ஆர்எஃப் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் இடையில நல்லாவே ரீச் ஆயிடுச்சு. இந்த பிராண்ட் டீலர்ஷிப் எடுத்தீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு சேல்ஸ் ஆகும். நீங்கள் வந்து இதுக்குன்னு தனியாக ப்ரொமோஷன் இந்த மாதிரி எதுவுமே வந்து பண்ண தேவை. எந்த பிஸ்னஸுமே நல்ல ரீச்சான பிஸ்னஸை நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சேல்ஸ் அதிகமாக இருக்கும், ப்ராஃபிட்டும் அதிகமாக இருக்கும், கம்பெனி சைட்லேருந்து உங்களுக்கு பர்சன்டேஜ் வந்து அதிகமாக தருவாங்க. வேர்ல்டு ஃபுல்லாக 6 மேனுஃபேக்சரிங் கம்பெனி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எம்ஆர்எஃப் டயர் தான் இருக்குது. எம்ஆர்எஃப் டயரோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் தான் ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது. எம்ஆர்எஃப் டயர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இருக்கிற டீலர் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தான் இருப்பாங்க. அதுவும் இல்லாமல் இந்த பிராண்ட் வந்து இன்டர்நேஷனல் லெவல்லையும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரீச் ஆயிருக்கு. அதுவும் இல்லாமல் எம்ஆர்எஃப் டயர் வந்து பார்த்திங்கன்னா பெயிண்ட் இண்டஸ்ட்ரியிலையும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கால் வச்சிருக்காங்க. இப்போ எம்ஆர்எஃப் பெயிண்ட்னு சொல்லிட்டே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வருது, இன்னும் அந்தளவுக்கு ரீச் ஆகல. இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பிராண்டாக இருக்கிறதால பெயிண்ட் கம்பெனியும் ஒரு நல்ல ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு இதுக்கான லைசன்ஸ் எப்படி எடுக்கிறது அப்படின்றத பற்றி பார்ப்போம். கம்பெனிக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும், ப்ரைவேட் லிமிடெட் ஆர் பப்ளிக் லிமிடெட்டில் நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் லைசன்ஸ் வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும், அது லோக்கல் முனிசிபாலிட்டியில் நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஷாப் வந்து எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் படி ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும், ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இது வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ட்ரேட் லைசன்ஸ் எடுக்கிறப்பையே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜிஎஸ்டி ரிஜிஸ்டர் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் 6 மந்த் பேங்க் ஸ்டேட்மெண்ட் நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இன்கம் டேக்ஸ்லாம் டாக்குமெண்ட்லாம் நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் உங்கள் பிஸ்னஸுக்கு நீங்கள் இன்சூரன்ஸ் பண்ணி வச்சுக்கிறது சேஃப்டி. இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சேஃப்டிக்காக நான் பண்ண சொல்கிறது, நீங்கள் வேணால் பண்ணிக்கலாம் வேணாம்னா விட்டுலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட். இந்த டீலர்ஷிப்புக்கு செக்யூரிட்டி டெபாசிட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 லட்சம் ரூபா கிட்ட ஆகும். இனிஷியலாக ஸ்டாக் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கே உங்களுக்கு 12 லட்சத்துலேருந்து 14 லட்சம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தேவைப்படும். அதுக்கப்புறம் இன்டீரியர் ஒர்க்கு, ஷாப்பு, அதுக்கப்புறம் வார் ஹவுஸ் இதெல்லாம் உங்களுக்கு நீங்கள் ரெடி பண்ணுறதுக்கே உங்களுக்கு 5 லேக்ஸ்லேருந்து 6 லேக்ஸ் கிட்ட செலவாகும். இது வந்து பார்த்தீங்கன்னா ரேக்கு, ஃபர்னிச்சர்ஸ், கம்ப்யூட்டர் சிஸ்டம், பிரிண்டட் இதெல்லாம் நீங்கள் எல்லாமே வாங்குற மாதிரி இருக்கும். இது எல்லாத்தையும் சேர்த்து தான் நான் 5 லேக்ஸ்லேருந்து 6 லேக்ஸ் போட்டிருக்கேன். கடை வந்து உங்களுக்கு ஓனாக இருந்தால் பிரச்சனை இல்லை, ஒரு 2-3 லேக்ஸ் மிச்சமே சொல்லலாம். இல்லை நீங்கள் ஒரு மெயின் ஏரியாவில் போய் லீஸ் ரெண்ட் இந்த மாதிரி எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பேமெண்ட் ஆகும். அதுக்கப்புறம் ஸ்டாஃப் வந்து ஒரு 2 பேர் வைக்கிறீங்கன்னா அவங்களுக்கு சேலரி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓவராலாக எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 லட்சரூபா கிட்ட கையில் வச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எம்ஆர்எஃப் டயர் டீலர்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக எடுத்துடலாம். இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டீலர்ஷிப் எடுக்கிறோம், நம்மளுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் மார்ஜின் தராங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 7%லேருந்து 12% கிட்ட நம்மளுக்கு ப்ராஃபிட் மார்ஜின் தராங்க. இது வந்து ஃபிக்ஸ்டு கிடையாது, ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா 7 to 12 குள்ளே வேரி ஆகும். நீங்கள் வந்து அவங்க சொன்ன டார்கெட்லாம் வந்து ரீச் பண்ணிட்டீங்க, ஒரு 6 மந்த்ஸ் 1 இயர் வந்து நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னா உங்களுக்கு 12% கிடைக்கும். அவங்க சொன்ன டார்கெட்டை நீங்கள் சீக்கிரமாக ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிக்ஸ்டாக வந்து பார்த்தீங்கன்னா 12% கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி சைட்லேருந்து நிறைய ஆஃபர் ஸ்கீமு, போனஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது வந்து உங்களோட சேல்ஸை பொறுத்து தான் இருக்குது. அதேமாரி நீங்கள் சூஸ் பண்ணுற லொக்கேஷனே வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணுவாங்க, ஏன்னா நீங்கள் வந்து ஒரு மெயின் ஏரியாவை பார்த்து வைக்கிறது தான் நல்லது. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கும் சேல்ஸ் இருக்கும். ரொம்ப வந்து ஒரு வில்லேஜ் சைடில் எடுத்துகிட்டு வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கும் சேல்ஸ் இருக்காது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய பிராண்ட் உங்களை நம்பி தராங்கன்னும் போது ஒரு கொஞ்சம் மெயின் ஏரியாவாக பார்த்து லொக்கேஷன் வந்து கம்பெனி சைட்லேருந்து செக் பண்ணுவாங்க. செக் பண்ணி பார்த்து தான் உங்களுக்கு டீலர்ஷிப் கொடுப்பாங்க. எவ்வளோ ஸ்பேஸ் ரெக்யர்மெண்ட் இருக்கணும்னு சொல்கிறான்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட் மினிமம், ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட்டாவது இருக்கும், மேக்ஸிமம் எவ்வளோ வேணால் இருந்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஷாப்பே ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட்டாவது இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்கள் லீஸ் ரெண்ட் எடுக்கிறப்ப கொஞ்சம் இதை விட அதிகமாக பாருங்கள், ஏன்னா ஒரு 2000ன்றது மினிமம், இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும், வர வெஹிக்கல்ஸ் எல்லாத்துக்கும் நிறுத்தி வைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் நான் சொல்கிறேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஆர்எஃப் டயரோட டீலர்ஷிப் லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் நம்பர்லாம் இருக்கும், பேசிக் டீட்டெயில்ஸ் தான் வந்து கேட்பாங்க. நீங்கள் அதுலேயும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா நியர்பை வந்து பார்த்தீங்கன்னா எம்ஆர்எஃப் டயர் வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ் இங்கே சென்னையில் தான் இருக்குது. நீங்கள் வந்து இங்கேயே வந்து சென்னையிலேயே கூட இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக கேட்டு நீங்கள் வந்து டீலர்ஷிப் எடுக்கலாம். ஆன்லைன்லேயும் அப்ளை பண்ணலாம். ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப உங்களுக்கு கால் பண்ணுவாங்க, மெயில் பண்ணுவாங்க, உங்களுக்கு இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. உங்களுக்கு இன்னும் சீக்கிரமாக நான் வந்து பண்ணணும், ஏன்னா இதில் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு 1 or 2 weeks ஆகும். நீங்கள் டேரெக்டாக வந்து ரீச் பண்ணிங்கன்னா ஒரு 2-3 டேஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா டீலர்ஷிப் வந்து ஈஸியாக எடுத்துடலாம். நான் அதுக்காக தான் சொல்கிறேன். ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த எம்ஆர்எஃப் டயர் பற்றி உங்களுக்கு ஒரு ஃபுல் டீட்டெயில்ஸ் கிடச்சிருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், வேறு எதனா டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலில் எந்த மாதிரி வீடியோஸ்லாம் போகணும் நீங்கள் எதனா நினச்சிங்க அப்படின்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் ரிலேட்டிவ்ஸ் யாரா இந்த மாதிரி டீலர்ஷிப் எடுக்கணும் அப்படின்னு ஐடியா கேட்டால் இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதோட ஒரு பெஸ்ட்டான வீடியோஸில் பார்ப்போம்.